முன்பு ஒரு காலத்தில் சிலாதா என்னும் விவசாயி தனக்கு திருமணம் இல்லாமல் ஒரு மகன் வேண்டும் என்று உயர்ந்த யாகம் ஒன்றை நடத்தினார் அந்த யாகத்தின் பலனாக இந்திர தேவர் அவர் முன் தோன்றினார் தனக்கு புத்திரவரம் தர இந்திர தேவன் தயாராக இருந்தார் ஆனால் சிலாதாவின் ஆசையோ என்றும் மரணமில்லாத ஒரு புத்திரன் வேண்டுமென்பதே ஆகும் இந்திர தேவர் தன்னால் புத்திரவரத்தை அழிக்க இயலும் ஆனால் அழிவில்லாத ஒரு உயிரை தரும் சக்தி சிவபெருமானிக்க உள்ளது என்று கூறிவிட்டு மறைந்தார் இந்திரதேவன் சொன்னதை தொடர்ந்து சிலாதா முனிவர் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தார் அவர் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவர் முன் தோன்றி சிலாதா என்ன வேண்டும் கேள் என்றார் சிவபெருமான் தெய்வமே நீயே எனக்கு குழந்தையாக வர வேண்டும் என்று சிலாதா முனிவர் கேட்டார் என் அம்சமாக உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் கவலையை விடு என்று அருள் புரிந்து மறைந்தார் சிவபெருமான் இறைவனின் வாக்குப்படி சிலாதாருக்கு ஓர் ஆண் குழந்தை அவதரித்தது அந்த குழந்தையே நந்தி பகவான் ஆவார் பின்பு நந்தி பகவான் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார் அவர் புரிந்த தவத்தை மகிழ்ந்த சிவபெருமான் நந்தி சிவபெருமானுடன் கைலாயத்தில் இருக்கும் பேறு பெற்றார் வாயிற்காவல் தொழிலை பெற்று ஒரு கணத்துக்கு சிவகணங்களில் ஒரு பிரிவு தலைவராகவும் சிவபெருமானால் நியமிக்கப்பட்டார் தேவர்களும் அசுரர்களும் ஆழகால வேஷத்துக்கு பயந்து கைலாயத்துக்கு வந்து சிவபெருமானிடம் முறையிட்ட போது பயப்படாதீர்கள் என்று அபயம் அளித்த சிவபெருமான் எதிரில் இருந்த நந்திகேஸ்வரனை அழைத்து அந்த ஆலகால விஷத்தை இங்கே கொண்டு வா என்றார் எம்பெருமானை வணங்கி விடைபெற்ற நந்தி பகவான் ஆழகால விஷத்தை நெருங்கினார் அதன் வெம்மை மாறியது அதை எடுத்து வந்து எம்பெருமானிடம் கொடுத்தார் நந்திதேவர் அதை வாங்கி உண்டார் சிவபெருமான் அருகில் இருந்த அம்பிகை சிவபெருமானின் கழுத்தை மென்மையாக தொட்டதால் விஷம் அங்கேயே நின்றுவிட்டது இதை பார்த்த நந்தி பகவான் கேலியாக சிரித்தார் இந்த விஷம் அவ்வளவு கடுமையானதா சர்வ சாதாரணமாக நான் எடுத்து வந்த விஷமானது இதற்கு கொள்ளும் அளவுக்கு சக்தி இருக்கிறதா என்ன என்று கேலியாக சிரித்தார் உடனே சிவபெருமான் நந்தி இங்கு வா என்று அழைத்தார் சிவபெருமான் விஷத்தை நந்தி பகவானிடம் கையில் கொடுத்து இதை முகர்ந்து பார் என்றார் நந்தி பகவான் முகர்ந்தார் அதே வினாடியில் சுய நினைவை இழந்தார் கீழே விழுந்தார் எழுந்தார் அழுதார் சிரித்தார் பித்து பிடித்தவர் போல் பலவிதமாக சேட்டைகளை செய்து சுற்றி திரிந்தார் உலகின் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தயாரான உமாதேவி அதை கண்டு வருந்தினாள் சுவாமி நந்திக்கு இப்படிப்பட்ட தண்டனை தரலாமா போதும் மன்னித்து விடுங்கள் என வேண்டினார்கள் உமாதேவி ஆணவத்துடன் பேசியதால் அவனை அடக்கவே அவ்வாறு செய்தோம் என்று சிவபெருமான் கூறினார் விஷத்தின் வாசனையை முகர்ந்ததற்கே இந்த பாடுபடுகிறான் என்றால் அதை உண்டால் என்ன பாடுபட்டிருப்பான் அதை அவனுக்கு காட்டவே இவ்வாறு செய்தோம் என்று சிவபெருமான் கூறினார் உமாதேவி போதும் பிரபு அவரை மன்னித்து விடுங்கள் என்று கூற சிவபெருமானும் அரிசியை பொடி செய்து வெள்ளத்துடன் செய்து கொடு அவன் தெளிவு வெற்று பழைய நிலையை அடைவான் என்றார் சிவபெருமான் அவரது சொற்படியே செய்தார் அம்பிகை அதை உண்ட நந்தி பழையபடி சுயநிலையை அடைந்தார் அன்றுதான் முதல் பிரதோஷ நாளன்று நந்திக்கு காப்பரிசி நைவேதியமாக செய்யப்படுகிறது நந்தி என்றால் ஆனந்தம் மகிழ்ச்சி தருபவர் என்று பொருள் நந்தியின் வேலை தடுப்பது ஆகும் அதாவது இவர் அனுமதி பெறாமல் சிவபெருமானின் உறையும் இடங்களுக்குள் யாராலும் செல்ல இயலாது நந்தி அனுமதி கிடைத்தால்தான் ஈசன் அருளை பெற முடியும் எனவேதான் முக்கிய சம்பவங்களின் போது யாராவது தடுத்தால் என்ன இவன் நந்தி மாதிரி தடுக்கிறான் என்று சொல்லும் வழக்கம் ஏற்பட்டது பிரதோஷ காலங்களில் நந்தியை தவறாமல் வழிபடுபவர்களுக்கு அருள் வரம் தரும் பேறு கிடைக்கும் என்பது ஐதீகம் சிவபெருமானின் ஆலயங்களில் நந்தியை தொழாமல் சிவபெருமானை தொழ முடியாது ஆலயத்தில் நந்தியை மட்டுமே தொழுதுவிட்டு திரும்பிவிட்டால் கூட சிவபெருமானை வணங்கியதன் முழு பலனும் கிட்டும் என்பது உண்மை ஆலயங்களை காவல் காக்கும் அதிகாரமும் நந்திக்கே உரியது என்பது தெளிவாகிறது இதன் அடையாளமாகத்தான் திருக்கோவில்களில் மதில் சுவர்களில் நந்தியின் திருவுருவை அமைத்துள்ளனர் நந்திக்கு இவ்வுலகத்தின் எதையும் கண்டிக்கவும் தண்டிக்கவும் அதிகாரம் வழங்கியுள்ளார் சிவபெருமான் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி